ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, க்யூரிங், அதாவது தண்ணி விடுறோம்ல, அதாவது நம்ம கட்டடத்தை வந்து நீரால் குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக படுத்துகிறோம், அதை ஏன் பண்ணுறோம், அதனால் பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத அவங்க பார்க்கலாம். இந்த க்யூரிங் விடுறது பற்றி சில பேருக்கு இந்த அவேர்னஸே கிடையாது. எதுக்காக தண்ணி விடுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிய மாட்டாங்க. இது இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வெப்பநிலையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த க்யூரிங் பண்ணுறோம். இந்த க்யூரிங் வந்து இம்பார்ட்டண்டாக எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் நம்ம கட்டடம் தாங்கவே தாங்காது. அதாவது 5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகமாக இருந்தால் க்யூரிங் அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம காங்கிரீட் அந்த காலெல்லாம் போட்டுட்டு அந்த கோணி போய் வச்சு சுற்றிருப்பாங்க, பார்த்துறீங்க. அது எதுக்காகனா, அந்த உமிழ் நீர் எப்போவுமே அந்த காங்கிரீட், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் மேலே பட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் சொல்கிறோம்ல, அது வந்து ரொம்ப ஓவராகி டேமேஜ் ஆகிடும். நம்ம ரூப் ஸ்லாப் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்தி கட்டுறாங்கள, அதுக்கு பேர் பாண்டிங்னு சொல்லுவாங்க, PONDANG அப்படின்ட்டு பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா, ரூஃப் காங்கிரீட்டில் தான் அதிக லோடு வந்து, லைவ் லோடு, டெட் லோடு எல்லாமே அதில் தான் ஆக்ட் ஆக போகுது. அப்படின்றப்போ சிமெண்ட்டு ப்ளஸ் எம் சாண்டு இதுமாதிரி கலந்து இது மாதிரி பாத்தி பாத்தியை கட்டி, இது மாதிரி பாத்தியை கட்டி இது மாதிரி க்யூரிங் பண்ணுவாங்க. 7 டேஸ் பண்ணுறப்போ 40%, 14 டேஸ் அதாவது ஒரு வாரம் பண்ணுறப்ப 40%, 2 வாரம் பண்ணுறப்ப 65%, 28 நாள் பண்ணுறப்ப 100% அச்சீவ் ஆகும், அந்த ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகும். அப்போது அந்த பிரிக் ஒர்க்லாம் பண்ணுறோம், பிரிக் ஒர்க் பண்ணுறப்போ அவங்க வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ தான் புதுசாக வீடு கட்டினோம், கட்டி ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளேயே கிராக் விழுகுது, சிமெண்ட்டு பிளாஸ்டிங் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இந்த காரணம் க்யூரிங் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் ஆகும். சரிங்களா, க்யூரிங் ஒழுங்காக பண்ணாலே போதும் நமக்கு வந்து. க்யூரிங் தான் ஒரு பில்டிங்க்கு இம்பார்ட்டண்ட், அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன். அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து பில்டிங் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். சரிங்களா, அதாவது இந்த க்யூரிங்கோட இன்னொரு பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்டிங்கில் சிமெண்டால் ஆகிற ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே நம்ம க்யூரிங் பண்ணி ஆகணும். க்யூரிங் இல்லைன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் ஆகும். இப்போல நம்ம வீட்டில் வந்து கிராக் விழுக ஆரம்பிச்சிடும், புது வீடாக இருந்தாலும் பழைய வீடாக இருந்தாலும் ஒழுங்காக க்யூரிங் பண்ணலைன்னா நமக்கு வந்து கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் நம்ம பில்டிங், அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம கல் மேலே வந்து க்யூரிங் பண்ணி ஆகணும். கல் மேலே தண்ணி வச்சு தான் நம்ம பிரிக் வந்து கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கல்லில் க்யூரிங் பண்ணாமல் நமக்கு வச்சு கட்டிட்டோம்னா மொத்த வெட்னஸும் அந்த கல்லிலே இழுத்துரும். நமக்கு மார்ட்டர், அதாவது நம்ம கலவையில் படாமல் அந்த செங்கல் ஃபுல்லாக இழுத்துரும். அதுக்கு தான் முன்னாடி நம்ம கல் மேலே தண்ணி தெளிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். தென் டைல்ஸுக்கும் க்யூரிங் பண்ணி ஆகணும், சேம் தான், 7 to 10 டேஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம க்ரௌட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி க்யூரிங் பண்ணணும், 7 to 10 டேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சிமெண்ட் பண்ணுறப்போ கீழே பாட்டமில் வந்து சேஃபாக போய் செட்டில் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம க்ரௌட்டிங் பண்ணுறப்போ நமக்கு வந்து மேலே எந்த ஒரு கிராக் இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு. இதுதான் ரைட். இந்த வீடியோவில் க்யூரிங்கோட பர்பஸ் அண்ட் தென் அது இல்லாமல் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சிவில் ரிலேட்டடாக என்னென்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க ஆசைப்பட்டவங்க, தேங்க்யூ. இன்றைக்கி September 15, ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே டு ஆல் சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆல் அதர் இன்ஜினியர்ஸ், தேங்க்யூ.